Hi viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடையில் விற்கிற மெது பக்கோடா இல்லை பட்டணம் பக்கோடான்னு சொல்லக்கூடிய அந்த மெது பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சண்டே ஈவினிங் இங்கே சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான் செஞ்சேன் இந்த மெது பக்கோடா. இன்றைக்கி உங்களுக்கு நான் ரெசிபியாக ஷேர் பண்ணுறேன். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செய்ய ஒரு 15 minutes தான் ஆகும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க, அதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கையில் நல்லா ப்ளஃபியாக வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த வெண்ணெய் எவ்வளோ நல்லா அடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதோட பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டணம் பக்கோடாக்கு கடல மாவு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்தணும். 1/4 கப் கடல மாவு நான் சேர்த்துருக்கேன், அதுக்கு 1/2 கப் கடல மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில் காமிக்க மறந்துட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற சூட்டுக்கு அந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த வெண்ணெயில் இருக்கிற அந்த ஈரப்பதமே சேர்ந்து உங்களுக்கு இந்த மாவு இப்படி ஆகிடும். பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதிரணும், அதுதான் இதோடைய கன்சிஸ்டன்சி. இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அழுத்தியெல்லாம் பிசைய வேணாம், சும்மா அப்படியே கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிடுங்க. நமக்கு பக்கோடா போடுற மாதிரி அந்த போண்டாவும் ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, லைட்டாக பிடிக்கணும், நல்லா சாஃப்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு நம்ம பிடிச்சி வச்சுக்கிற உருண்டையை ஒன்று ஒன்றா பிடிச்சி எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான பட்டணம் பக்கோடா ரெடி. கரண்டி விட்டு ரொம்ப நேரம் கலந்து விடாமல் நீங்கள் பொறுமையாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொறிச்சிடுங்க. இதில் வெண்ணெய் இல்லை பேக்கிங் சோடா நிறைய போட்டிங்கன்னா இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். பிரியாமல் இந்த மாதிரி வர்றது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, உள்ளார பாருங்கள் பக்கோடா குள்ளார எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே டேஸ்டியான மெது பக்கோடா ரெடி. டீ இல்லை காஃபியோட ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸ் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.